பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆவியானவர் நமக்கு மிக அழகாக தெளிவாக பல காரியங்களை போதித்து வருகிறார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு காரியத்தை பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின ரெண்டாவது நிருபம் 3:15-16 ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். பேதுரு, 2 பேதுரு 3:15-16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின நிருபங்களை குறித்து இங்கு பேதுரு பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் கடினமாயிருக்கிறது. அது மற்ற நிருபங்களைப் போல இல்லை. அவர் எழுதிய ஞானம் வித்தியாசமாயிருக்கிறது. விசேஷித்த ஞானம் பவுலினிடத்தில் இருக்கிறது. கல்லாதவர்கள் வேத எழுத்துக்களை புரட்டுவதைப் போல இவன் எழுதினதையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு தேவன் கொடுத்த ஞானம் விசேஷித்தது என்று சொல்லி தனக்கு பின்பாக ஊழியத்தில் இணைந்த பவுலை பேதுரு பாராட்டுகிறார். இன்றைய நாட்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிகவும் அவசியமான ஒரு செய்தி இதுவாகும். தனக்கு பின் வருகிறவர்கள், தன்னோடு கூட இருக்கிறவர்கள், இல்லாவிட்டால் தனக்கு கீழே இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு சில கிருபைகளை கொடுத்து அவர்களை ஆண்டவர் உயர்த்தும் போது, கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தும் போது மேலே இருக்கிறவர்களாலே தாங்க முடிவதில்லை. உடனடியாக அவர்களை எப்படி அடக்கி உட்கார வைக்கலாம், எப்படி அவர்கள் மேலே பழி சொல்லலாம், ஐயோ வளரவிட்டால் இவர்கள் பெரிய ஆளாகி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினாலே எப்படியெல்லாம் அவர்களை அடக்கி வைக்கலாம் என்றுதான் அநேகர் யோசிக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பலருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. விசுவாசிகளானாலும் அப்படித்தான். தங்களுக்கு பின்பாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள், கடைசியாக சபைக்குள்ளே பிரவேசித்தவர்கள், ஊழியத்தில் தற்பொழுது வந்து இணைந்திருக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது, கர்த்தர் அவர்களுக்கு சில கிருபைகளை கொடுக்கும் போது மற்ற விசுவாசிகளாலே, இதற்கு முன்பே விசுவாசிகளாய் இருந்த அவர்களாலே அதை தாங்கி கொள்ள முடியவில்லை. உடனடியாக அங்கு பிரச்சனை வந்துவிடும். எப்படி அவர்களை முன்பாக நீங்கள் அழைக்கலாம், எப்படி அவர்களுக்கு கொடுக்கலாம், நாங்கள் எத்தனை வருஷமாக விசுவாசிகளாக இருக்கிறோம், நாங்கள் எத்தனை வருஷமாக ஊழியர்களாக இருக்கிறோம், நேற்று வந்தவர்களுக்கு எப்படி நீங்கள் அதை செய்யலாம், அவர்கள் பெரிய ஆளா, அவர்களுக்கு எல்லாம் தெரியுமா, நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. மத்தியானம் 12 மணிக்கு அவன் வெளியே செல்கிறான். செல்லும்போது அங்கே சும்மா நிற்கிற ஒரு சிலரை கண்டு, என்னுடைய தோட்டத்திலே வேலை இருக்கிறது, வருகிறீர்களா என்று கூலி பேசி அனுப்புகிறான். 3 மணிக்கும் அப்படியே செய்கிறான். 5 மணியிலும் போய் அப்படியே செய்கிறான். கடைசியில் கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் சமமாக கொடுத்த உடனே முதன் முதலாக 12 மணிக்கு வந்து வேலை செய்தவர்கள் பொங்கி எழுந்து விட்டார்கள். அவ்வளவு கஷ்டம், வெயிலிலே நாங்கள் நின்றோம், உஷ்ணத்தை சகித்தோம், எங்களுக்கும் ஒரே கூலி, பிந்தி வந்த அவர்களுக்கும் ஒரே கூலியா. அப்பொழுதுதான் எஜமான் சொல்லுகிறான், உனக்கு நான் பேசின கூலியை உனக்கு கொடுத்து விட்டேன், உன்னுடைய வேலையை நீ பார்த்து கொண்டு போ. பின்பாக வந்த அவனுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டப்படி என்னுடையதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா
என்று கேட்டான் என்று இயேசு உவமையை சொன்னார். அதே போல் இன்றைய நாட்களில் அநேகருக்கு பொறாமை, அநேகர் கீழே இருப்பவர்கள் வளருவதை விரும்புவது இல்லை, அவர்களை எப்படி உட்கார வைக்கலாம் என்பதுதான் யோசிக்கிறார்கள். ஆனால் பேதுரு அப்படிப்பட்டவன் அல்ல. பேதுரு வித்தியாசமானவன். பவுல் தனக்கு பின்பாக ஊழியத்திற்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அவன் பாராட்டுகிறான். அவனுடைய காரியங்களை அவன் சற்றே உயர்த்தி காண்பிக்கிறான். பவுலுக்கு தேவன் கொடுத்த ஞானம் விசேஷமானது என்று சொல்லி காண்பிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:8 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. எனக்கு 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கோ 10,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு பாக்கி இருக்கிறது, அதையும் அவனுக்கு கொடுத்து விடட்டுமே என்பது போல அவன் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவன் தாவீதுக்கு சத்ருவாக மாறிவிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது, நமக்கு கீழே இருக்கிறவர்களை கர்த்தர் தாளந்துகளாலே நிறைத்து அவர்களை பயன்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் வர வேண்டும். நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு கழிகூற வேண்டும். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த ஒரு சகோதரனுக்கு, இந்த ஒரு சகோதரிக்கு, இந்த ஒரு மகனுக்கு, இந்த ஒரு மகளுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே, கிருபையை கொடுத்திருக்கிறாரே என்று நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு கழிகூற வேண்டும். அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வராவிட்டால் நம்முடைய இருதயத்தில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். இருதயத்திற்குள்ளே எங்கோ பொறாமை ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். இருதயத்திற்குள்ளே சுயநலம் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பாருங்கள். அவன் பிலிப்பியருக்கு எழுதும்போது அதில் 2:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அருமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அந்த வசனத்தை கவனித்தீர்களா? ஒன்றையும் வாதினாலாவது, அதாவது தர்க்கம் பண்ணுதலினாலாவது, வீண் பெருமையினாலாவது, அவங்க செஞ்சாங்க அதனால் நானும் செய்யணும் அப்படி இல்லாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொரு மனுஷர்களையும் நாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்க்கும்போது, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் மற்ற ஊழியர்களை பார்க்கும்போது தங்களை காட்டிலும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு அவர்களிடத்திலே பழக வேண்டும். அந்த எண்ணத்தோடு அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருந்துவிட்டால் ஒரு பிரச்சனையே இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் பலமாய் கட்டப்படும், வேகமாய் கட்டப்படும். எந்த சத்ருவும் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, பேதுருவுக்குள்ள அந்த உள்ளம் இருந்தது. அந்த இருதயம் நமக்கும் இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, பேதுரு எப்படி பவுலை மேன்மையானவனாக கருதினானோ அதே போல நானும் மனத்தாழ்மையாயிருந்து ஒவ்வொருவரையும் மேன்மையாக எண்ணும்படி அந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாருமாண்டவரே என்று சொல்லி தாழ்மையாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். அப்பொழுது தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஜபத்திற்கும் தொடர்புக்கும் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரீஸ், 1/1711 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், TH ரோட், காந்தி நகர், ரெடில்ஸ், சென்னை 52. ஃபோன் நம்பர் 9940018988.